அன்பு நேயர்களுக்கு வானதியின் அன்பு வணக்கம். ரியல் லைஃப் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் அப்படின்னு ஒரு புதிய செஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன். காணொலியை பார்த்துட்டு உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நிஜ வாழ்க்கையில் வெற்றி அடைந்தவர்களோட வாழ்க்கை பயணத்தை தான் இந்த செஷன் நம்ம பார்க்க போகிறோம். ரியல் லைஃப் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் கேட்கும்போது நாம் சாதிக்கணும்னு ஒரு வெறி வரும். வெற்றிங்கிறது சுலபம் இல்லை. அதை அடைய சாதனையாளர்கள் எவ்வளவு போராட்டங்களை சந்தித்திருப்பார்கள், எவ்வளவு தடைகளை தாண்டி இருப்பார்கள், இதையெல்லாம் நாம் இந்த செஷனில் தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு அந்த வரிசையில் முதலாவதாக நாம் கூகுள் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் சுந்தர் பிச்சை அவர்களின் ரியல் லைஃப் ஸ்டோரியை பார்க்கலாம் வாங்க. தமிழகத்தின் தென் மாவட்டமான மதுரையில் பிறந்த சுந்தர் பிச்சை இன்று அமெரிக்காவையே கலக்கும் தமிழன். August 10, 2015 உலகத்தையே தன் பக்கம் திரும்பி பார்க்க வைத்தவர். கூகுள் நிறுவனர் லாரி பேஜ் சுந்தர் பிச்சையை கூகுளின் சிஇஓ சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக நியமித்த நாள் அது. அந்த நாளில் உலகமே யார் அந்த சுந்தர் பிச்சை அப்படின்னு கூகுள்லேயே தேட ஆரம்பித்தாங்க. அவர் ஒரு இந்தியர், அதுவும் ஒரு தமிழர் அப்படின்னு தெரிந்ததும் இந்திய மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் சந்தோஷம் அடைந்தார்கள். அமெரிக்காவின் கூகுள் நிறுவனத்தை ஆளப்போவது தமிழன் என்று தமிழர்கள் பெருமை அடைந்தார்கள். பல கோடிகளை சம்பளமாக பெற்று வருகிறார். இப்படி பல சாதனைகளுக்கு சொந்தக்காரர் மதுரையில் ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவர்தான். சென்னை அசோக் நகரில் வளர்ந்தவர். 2 அறைகளை மட்டுமே கொண்ட ஒரு சிறிய வீடு தான் அவருடைய வீடு. தொலைக்காட்சி பெட்டி கூட கிடையாது. நண்பர்கள்லாம் கார்ட்டூன் கதாபாத்திரங்களை பற்றி ஸ்கூல் காலேஜில் பேசும்போது அவர் மட்டும் அமைதியாக இருப்பாராம். டிவி இல்லை, அதனால் கார்ட்டூன் பார்த்ததில்லை. 12வது வயசில் தொலைபேசி, அதாவது லேண்ட்லைன் ஃபோன் கனெக்ஷன், அப்போ தான் அவரோட வீட்டில் அவங்க அப்பா வாங்கி தந்தாங்க. ஃபோன் கால்ஸ் எல்லாம் பண்ணுவாராமா. ஃபோன் கால்ஸ் பண்ணும்போது அந்த நம்பர் எல்லாம் டயல் பண்ணுவோம்ல, அந்த எண்களை எல்லாம் மறக்காமல் ஞாபகம் வச்சுப்பாராமா. அவருடைய தந்தை ரகுநாத பிச்சை அவர்கள் மகனின் ஞாபக திறனை கண்டு வியந்தார். அவர் ஒரு என்ஜினியரிங் துறையில் வேலை பார்த்துட்டு இருந்தார். அவருடைய வேலையில் ஏற்படும் சவால்களை எல்லாம் சுந்தர் பிச்சை கிட்ட பேசி வந்திருக்காரு. சுந்தர் பிச்சைக்கு டெக்னாலஜி மேலே ஆர்வம் வர தொடங்கியது தன் தந்தையின் பேச்சாலும், தொலைபேசி, அவர் வீட்டில் இருந்த தொலைபேசியும் அதற்கு ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு அவர் பல மேடைகளெல்லாம் சொல்லியிருக்காரு. பள்ளிக்கெல்லாம் அரசு பேருந்தே தான் உபயோகம் செய்து வந்திருக்காரு. படிப்பில் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் வச்சுக்கோங்களேன், ரொம்பவே கூச்ச சுபாவம் கொண்டவர். பள்ளி படிப்பு முடிஞ்சதும் கரக்பூர் ஐஐடியில் மெட்டலாலஜிக் என்ஜினியரிங் பிரிவில் சீட் கிடைச்சிது. அங்கே சென்று படித்தார். படிக்கும் சமயத்தில் அஞ்சலிங்கிற ஒரு பெண்ணோட நட்பு கிடைக்குது. பிறகு அதுவே காதலாக மலருது. 4 வருட படிப்பு முடிந்ததும் அவருக்கு அமெரிக்காவில் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் மேற்படிப்பு படிக்க அழைப்பு வருது. ஆனால் வீட்டில் வசதி கிடையாது. அவங்க அப்பாவுக்கு ஃப்ளைட் டிக்கெட் எடுத்து கொடுக்க கூட போதிய பண வசதி இல்லை. ஆனால் மகன் படிப்புக்காக பல கஷ்டங்களை தாண்டி அவர் தன் மகனை அமெரிக்காவிற்கு அனுப்புகிறார். அஞ்சலிக்கும் சுந்தர் பிச்சை அமெரிக்கா சென்றதில் ரொம்ப மகிழ்ச்சி. அமெரிக்கா சென்ற சுந்தர் பிச்சையால் பெற்றோர்களிடமோ காதலி அஞ்சலியிடமோ ஃபோன் செய்து கூட பேச முடியாத சூழ்நிலை. அந்த காலகட்டத்தில் ஃபோன் கால்கெலாம் சார்ஜ் ரொம்ப அதிகம். பல மாதங்கள் யாரிடமும் பேசாமலே இருந்து வந்திருக்கிறார். பல கஷ்டங்களெல்லாம் தாண்டி மேற்படிப்பை வெற்றிகரமாக முடிக்கிறாங்க. எப்படியாவது வீட்டு கஷ்டத்தை போக்கணும் அப்படின்னு அமெரிக்காவில் வேலையில் சேர முடிவு செய்கிறாரு. மெக்கன்சி நிறுவனத்தில் வேலை கிடைக்குது. வீட்டுக்கு பணம் அனுப்ப தொடங்கிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட கஷ்டம் நீங்கிட்டே வருது. அவருடைய காதலி அஞ்சலியையும் அமெரிக்காவுக்கு அழைத்து செல்கிறாரு. பெற்றோரோட சம்மதத்தோட இருவருக்கும் திருமணம் நடைபெறுகிறது. கூகுள் நிறுவனரான லாரி பேஜ் கூகுளை மக்களிடம் பிரபலப்படுத்த வேண்டும் அப்படின்னு ஒரு திட்டம் அவருக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஜி ஃபார் கூகுள் அப்படின்னு இன்னைக்கு நாம் சொல்ல காரணம் சுந்தர் பிச்சை என்பது 100க்கு 100 உண்மை, யாராலும் மறுக்க முடியாது. லாரி பேஜ் இன்டர்வியூ நடத்துகிறாரு. நிறைய பேர் வேலைக்கு எடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. மெட்டலர்ஜி படித்த சுந்தர் பிச்சை சாஃப்ட்வேர் துறை மீது இருந்த ஆர்வத்தாலும் மனைவி அஞ்சலியின் தூண்டுதலாலும் அந்த இன்டர்வியூக்கு போகிறார். அவர் படித்த படிப்பு வேறு, அவர் இப்போ வேலைக்கு போகிற துறை வேறு. அதனால் யோசிச்சாரு. ஆனால் நிச்சயமாக அந்த துறையில் தான் அவருக்கு ஈடுபாடு இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே இன்டர்வியூக்கு தைரியமாக போகிறாரு. லாரி பே சுந்தர் பிச்சோட அறிவு கூர்மையை கண்ட உடனே உடனடியாக அவரை வேலைக்கு சேர்த்துக்கிறாரு. சுந்தர் பிச்சை கூகுள் நிறுவனத்தில் சேர்ந்த பிறகு பல திட்டங்களை லாரி பேஜுக்கு வகுத்து தந்தார். கூகுள் வெற்றி பாதையை நோக்கி செல்ல தொடங்குது.
லாரி பேஜுக்கு சுந்தர் பிச்சை மேல அதிக நம்பிக்கை ஏற்பட தொடங்குது. பல குழுக்களுக்கெல்லாம் தலைவர் ஆக்குறாங்க. சக ஊழியர்கள் கிட்ட அன்பு பாராட்டக்கூடியவரான நம்ம சுந்தர் பிச்சை அனைவர்கிட்டமும் நல்ல பேர் வாங்குறாரு. அதனால அவருக்கு அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. ஒரு வேலை கொடுக்கும்போது எல்லாரும் சேர்ந்து ஒருங்கிணைச்சு செஞ்சாதானே அந்த வேலையெல்லாம் வெற்றி பெற முடியும். இவரோட குணத்தால எல்லாருமே அவர்கிட்ட அன்பா அவர் சொல்ற வேலையை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா கூகுளோட வளர்ச்சி மேல மேல போயிட்டே இருக்கு. இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் மற்றும் ஃபயர்ஃபாக்ஸ் கொடிகட்டி பறந்த சமயத்துல சுந்தர் பிச்சை கூகுளுக்காகவே குரோம் ப்ரௌசரை உருவாக்க திட்டம் போடுறாரு. செலவு அதிகம் அப்படிங்கிறத மட்டும் இல்லாம அது சரியான திட்டமா இருக்காது அப்படின்னு லாரி பேஜ் அதை நிராகரிக்கிறாரு. ஆனா சுந்தர் பிச்சை இந்த திட்டத்துல ரொம்ப உறுதியா இருந்து அதை பின்வாங்காம அந்த முடிவை செயல்படுத்துறதுக்காக லாரி பேஜை சமாதானம் செய்கிறாரு. அதோட சிறப்பு அம்சங்களையெல்லாம் லாரி பேஜுக்கு விளக்கமாக சொல்லி அவரை சம்மதிக்க வைக்கிறாரு. அதை சாதிச்சும் காட்டிடுறாரு. சில வருடங்களிலே குரோம் ப்ரௌசர் முதலிடத்துல வருது. அதற்கு பிறகு கூகுளின் வளர்ச்சியை யாராலும் தடுக்கவே முடியலைங்க. நாம இப்போ எதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் கூகுள் போய் சர்ச் பண்ணும்போது கிடைக்குது. கூகுளை போய் பாருங்க அப்படின்னு சொல்ல வைத்தது சுந்தர் பிச்சையின் குரோம் ப்ரௌசர் தான். கூகுளின் வளர்ச்சி சுந்தர் பிச்சையின் மூளை. லாரி பேஜின் கனவான கூகுளை மக்களிடம் பிரபலப்படுத்தும் திட்டத்தை சுந்தர் பிச்சை சாதித்து காட்டினார்னே சொல்லலாம். லாரி பேஜுக்கு சுந்தர் பிச்சை மேல் அன்பும் நம்பிக்கையும் அதிகமாக அதிகமாக சுந்தர் பிச்சையின் சம்பளமும் பல மடங்காக உயர்ந்தது. இன்னைக்கு பல கோடிகளை சம்பளமாக பெற்று வருகிறார். விமான டிக்கெட்டுக்கே காசு இல்லாமல் போராட்ட வாழ்க்கையை வாழ்ந்தவர் இன்று பல விமானங்களை கூட சொந்தமாக வாங்க முடியும். இவை எல்லாம் அவருடைய ஆர்வம், திறமை, உழைப்பு, பணிவு போன்றவற்றால் மட்டுமே கிடைத்தது. சாதிக்க தெளிவான இலக்கு வேண்டும், தெளிவான திட்டமிடல் வேண்டும். பேஷன் டுவர்ட்ஸ் டெக்னாலஜியால தான் அவரை இமாலய வெற்றி அடைய செய்துள்ளது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பேஷன் இருக்கும். அதை அறிந்து உழைத்தால் அனைவரும் சாதனையாளர்களே. லாரி பேஜ் சுந்தர் பிச்சைக்கு சும்மாவெல்லாம் சம்பளத்தை அள்ளி கொடுக்கவில்லை. பல முன்னணி நிறுவனங்கள் சுந்தர் பிச்சைக்கு கூகுள் கொடுத்து வந்த சம்பளத்தை விட அதிகம் கொடுப்பதாக சொல்லி அழைத்தும் அதை அமைதியாக நிராகரித்தவர். இதை அறிந்த லாரி பேஜ் அவருடைய விசுவாசத்தை கௌரவிக்கவே சம்பளத்தை பல கோடிகளாக உயர்த்தினார். அது மட்டுமல்லாமல் கூகுள் நிறுவனத்திற்கே சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராகவும் நியமித்து கௌரவித்தார். உழைப்பு, நேர்மை, விசுவாசம் போன்ற நற்குணங்களாலேயே உலகத்தையே தன் பக்கம் திருப்பிய தமிழரான சுந்தர் பிச்சையின் வாழ்க்கை வரலாற்றை இன்று நாம தெரிஞ்சுக்கிட்டோம். என்கிட்ட அது இருந்தா சாதிச்சிருப்பேன், இப்படி நடக்காம இருந்தா சாதிச்சிருப்பேன், இப்படி அப்படின்னு நம்மளை நாமே நம்ம ஏமாத்திக்கிறோம். சாதிக்க தடைகளை தாண்டி வர வேண்டும். அமெரிக்கா செல்றதுக்கு முன்னாடி வர கம்ப்யூட்டரை சுந்தர் பிச்சை உபயோகித்தது கிடையாதான். ஆனால் சாஃப்ட்வேர் உலகத்தையே இன்று ஆளுகிறார். அதனால நாமும் இலக்கை தெளிவாக வைத்துக்கொண்டு முன்னேற்ற பாதையில் செல்வோம், சாதிப்போம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதைகள் பிடிக்கும்னா நிச்சயமா நம்ம சேனலையும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சேனல் பிளேலிஸ்ட் போய் பாருங்க. உங்களுக்கு பிடிக்கிற கதைகள் இருந்தா கேட்டு மகிழுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தெரிவியுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.